செய்வது நல்ல வழி, புண்ணியம் செய்வது நல்ல வழி. இறைவா, இதில் மனிதன் தாழ்வது எந்த வழி, தாழ்வது எந்த வழி? கூறும் பேரும் ஒரு வழி, உணர்வில் எழுவது பல வழி, பாவங்கள் புரிவது தீய வழி. புண்ணியம் செய்வது நல்ல வழி, புண்ணியம் செய்வது நல்ல வழி. பிரம்மாவே, வாருங்கள் பகவானே. என்னே பணி, என்னே பணி, வாழ்க வாழ். இறைவன ஒத்த வியாசர் பகவானே, இரவா புகழ் வேதாந்த போதகரே, நீள் நிலமும் ஆழிசூழி உலகமும் உள்ளவரை ஆதியான் இன்னருளால் வாழினீர் மகரிஷியே மகிழ்ந்து புலமை புலவன் என்பதை நிரூபிக்கின்றார். மகா கங்கையின் மைந்தன், ஆழமும் அகலமும் நிறைந்த அறிவில் பெரியவர், வாழ்க வளமும். சுவாமி, முனிவர்களின் ஆசி பெறுவது அவசியம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் கங்கையின் புதல்வன் என்பதால் எனக்கு என்ன பெருமை வந்துவிடப் போகிறது? தேவவிரதனை, உன் தாய் வழி வரும் பெருமையை நீ அறிந்திருக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நீராகி நிறைந்து போகும் இந்த கங்கையில் நீராடினாலே புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டதில்லையா? சதா சர்வக்காலமும் சந்தை பயிற்சி, யோக விரதம், நகர்வலம், இப்படியே உன் வாழ்க்கை போய்கொண்டிருப்பதை இனி உணரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். உணர்ந்து என்ன செய்வது பகவானே? எவனொருவன் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்கிறானோ
அவனே எல்லாவற்றையும் பெற்றவனாக இருக்கின்றான். யோகவர்தனி மகா கங்கையின் மைந்தன், பாரத குல சத்திரிய குலத்தில் மூத்தவன், சாந்தனு மகாராஜாவின் மைந்தன் என்பதை நீ மறவாது. என் தாய் கங்கை என் தந்தையிடம் என்னை ஒப்படைத்து இதே ஆற்றில் மறைந்து போனது வரை தெரிந்ததுதானே சுவாமி. ஏன் மறைந்து போனால் என்ற உண்மை உனக்கு தெரியுமா? அதை பற்றி யாரிடமாவது கேட்டு அறிய முடியுமாயா? அறியவில்லை சுவாமி, நீங்கள் கூறினால் தான் உண்டு. சாந்தனு மகாராஜ் கங்கையை காதலித்து கரம் பிடித்தவன். கங்கை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான்கு வரங்களை கொடுத்து ஏமாந்தவனாகி. என்ன வரங்களா? ஆம். நீயோ அல்லது மற்றவர்களோ உன் தாய் கங்கை எந்த குலத்தை சேர்ந்தவள் என்று கேட்பதோ அல்லது அவள் செய்கின்ற காரியங்களை தடுத்து நிறுத்த முயற்சிப்பதோ அல்லது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, காரணம் கேட்கக்கூடாது. அவளுக்கு பிடிக்காதவற்றை பேசுவதோ செய்வதோ கூடாது என்பதுதான் அந்த நான்கு வரங்கள். இருமணம் கலந்தால் திருமணம் என்பதே நீதி. இது என்ன புதிய நீதி? இது என்ன தர்மம்? இருமணம் கலந்த பிறகுதான் அந்த கங்காதேவி ஏழு பிள்ளைகளை பெற்றார். பெற்ற பிள்ளைகளை இதே கங்கை ஆற்றில் வீசி எறிந்தார். என்ன, கங்கையில் வீசி எறிந்தாளா? இது பாதக செயல் அல்லவா? என் தாய் என்ன கொலைகாரியா? தேவவிரதன், உன்னுடைய தர்மப்படியும் உலகத்தின் நீதிப்படியும் அவள் செய்தது கொலைதான். ஆனால் அதற்கும் காரணம் உண்டு. எப்படி சுவாமி? வசிஷ்ட முனிவரின் சாபத்திற்கு ஆளான அஷ்ட வசுக்கள் இந்த மானிட உலகத்தில் தோன்றி ஒரு புனித தாயின் வயிற்றில் பிறந்து ஆற்றில் வீசி எறியப்பட்டு சாபம் நீங்கி மேலுலகம் செல்ல வேண்டும் என்பதே விதி. அந்த அஷ்டவசுக்கள் உன் தாய் கங்கையை அணுகி அவள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன. அவளும் சம்மதித்தாள், உன் தந்தையை காதலித்தாள். தேவவிரதனே, அந்த அஷ்டவசுக்களில் நீ எட்டாவது பிள்ளை ஆவாய். அப்படி என்றால் என் தாய் என்னை கொல்லவில்லை? உன்னை கொல்ல முற்பட்ட போதுதான் பிரச்சனையே எழுந்தது. உன்னை கொல்லவில்லை என்று உன் தந்தை தடுத்து நிறுத்தியதால் வரத்தின் வரம்பை மீறிவிட்டார் என்று சொல்லி உன் தாய் கங்கை பிரிந்து போய்விட்டார். உன்னுடைய பிறப்பின் வரலாறு இதுதான் தேவபுரம். நன்மை இல்லாத ஒரு தர்மம், விவேகம் இல்லாத ஒரு நீதி. என் தந்தை ஒரு மகா புருஷர் அல்லவா? தன் தியாகத்தால் என்னை காத்த தர்ம தேவன் அல்லவா? ஆம், உண்மைதான். அன்று உன்னை அவர் காப்பாற்றியதால் இன்று நீ உன்னுடைய நலனை விட்டு அவருக்கு நீ தியாகம் செய்திருக்கின்றாய். பகவானே, ஆம், உன் நலனை பெரிதாக கருதாமல் உன் தந்தையின் நலனை பெரிதாக கருதி செம்படவராஜனின் மகளான சத்தியவதியை நீ உன் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தாய் அல்லவா? ஆமா, செம்படராவனுக்கு ராஜனுக்கு சத்தியம் செய்து கொடுத்து எனது யுவராஜா பட்டத்தை துறந்தேன். என் ஆயுள் முழுதும் பிரம்மச்சரிய விரதம் இருப்பதாகவும் சபதம் செய்து கொடுத்தேன். அதனால் தான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள், பூமாரி பொழிந்தார்கள், பீஷ்மா பீஷ்மா என்று மும்முறை அழித்து உனக்கு பீஷ்மர் என்ற நாமத்தையும் சூட்டினார்கள். அன்று முதல் நீ பீஷ்மர் என்று அழைக்கப்படுகின்றாய். மகிழ்ந்தேன் மகரிஷியே, உங்கள் ஆசியே என் பாக்கியம். தேவவிரதன், நான் ஒன்றை உனக்கு சொல்ல வேண்டும். என்ன சுவாமி அது? பெண் ஒருத்தியால் உனக்கு கண்டம் இருக்கின்றது. என்ன? நீ மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அந்த பெண்ணின் சாபத்திற்கு நீ ஆளாவாய். கவனம், நான் வருகின்றேன். தந்தையே. மகனே பீஷ்மா, வா, உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். அரண்மனை வருவதற்கு ஏன் இவ்வளவு நேரமாகிவிட்டது?
வியாச மகரிஷியை சந்தித்து வருகிறேன் தந்தையே, அதனால் தான் சற்று தாமதமாகிவிட்டது. ஓ, அந்த யோகமா முனிவன் வியாசரையா சந்தித்தாய்? ஆமாம். நல்ல செய்திதான். ஆமா பீஷ்மா, அவர் ஆசி பெற்றாயா? ஆமாம் தந்தையே, அவரது ஆசி மட்டும் அல்ல, என் தாய் கங்காதேவியின் வரலாறு பற்றியும் கேட்டு தெரிந்து வந்து உள்ளேன். பீஷ்மா, உன் தாயின் கடந்த கால சம்பவங்களை உணர் விளக்கவில்லை என்றுதானே வருத்தப்படுகிறாய்? நீ வருந்துவாய் என்று கருதியேதான் அதை சொல்வதை நான் தவிர்த்தேன். அறிந்திராத செய்தியை அறிந்தது வரை எனக்கு மகிழ்ச்சியே தந்தையே, இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எனக்கு கவலை இல்லை என்கிறாய் ஐயா? நீ வருந்தினால் நாங்கள் மாய்ந்து விடுவோம். நீரே இந்த அஸ்தினாபுரத்திற்கு பெரியவர். எங்கள் சுக வாழ்வுக்கு உண்மை வருத்திக் கொண்டு தியாகம் செய்த புண்ணியமே, நீரே இந்த வீரசத்திர குலத்தின் பிதாமகன். உமது கட்டளைக்காக காத்திருக்கிறோம் மகனே. ஆம் பீஷ்மா, நீ வருத்தப்படக்கூடாது. தந்தையே, எதற்கு இந்த அச்சம்? ஐயா, உன் தந்தையின் நலனுக்காக உனக்கு நடைபெறும் நல்ல வைபவங்களை உதறினாய். உன் தம்பி விசித்திரனுக்கு ஆளும் தகுதியை விட்டுக் கொடுத்து நீ ஓர் உயர்ந்த மனிதன் என்பதை நிரூபித்தாய். அப்படி ஒரு பிள்ளை நலனில் எங்களுக்கு அக்கறை வேண்டுமே. நீ வருந்தினால் நாங்கள் வாழ முடியுமா? சிற்றனையே, தேவையற்ற சிந்தனை, காரணமில்லாத பரபரப்பு. நீங்கள் நினைப்பது போல் நான் இல்லை. வீர்ஸ்மர் சபதம் உண்மையானது. நீங்கள் எதிர்பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொல்லலாம். பீஷ்மா, நமது பாரத குல வீர சத்ரிய வம்சம் தழைக்க வேண்டாம், அதன் பாங்கும் பலமும் அதிகரிக்க வேண்டாமா? அதுதானே என் ஆசை தந்தையே. உனக்கு வாய்த்திருந்த சகோதரர்கள் இருவர் சித்திராங்கதன் எவ்வளவு பொருளை இறந்து போனான், இருப்பதோ விசித்திர வீரியன். அவன் வாழ வேண்டாமா? அவன் வம்சம் பெருக வேண்டாமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தந்தையே? அவனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்விக்க வேண்டும். அவ்வளவுதானே? பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள், அவர்களை இங்கே கொண்டு வருகிறேன். பீஷ்மா, இதோ ஓலை. மயக்குதடி பூஞ்சோலை தென்றல்
நீங்கள் எல்லாம் என்ன பெண்களா, அல்லது புராணங்கள் கூறுகின்ற தேவர் உலகத்து ரம்பையா, மேனகையா, ஊர்வசியா? ஆஹா, உங்களை பார்க்கும் பொழுது என் நெஞ்சை உலுக்கி துவைக்கின்றதே. என்னே அழகு, என்னே வனப்பு! எங்கிருந்தோ வந்து அனுமதியின்றி நுழைந்து கமுக்கமாக நிற்கின்றேன். இப்போது வர்ணிக்கின்றீர், எதை நினைத்து இப்படி உணர்கின்றீர் ஐயா? நான் என்ன உளர்கிறேனா? அலை அலையாய் சுருண்டு கிடக்கிறது உங்களது கரும் கூந்தல். அழகேறி நெறிந்து நெளிந்து மயக்குகிறது உங்களது அரும்பு புருவங்கள். உணர்ச்சியை தூண்டும் காற்றோ மோக பொடியை தூவுகின்றது. உங்களுடைய நீண்ட மூக்குகள் சிரித்து மகிழ்கின்றது. மாயனால் படைக்கப்பட்ட மாம்பழ மேனியர்களே, நீங்கள் மூவரும் காசிராஜனின் புதல்விகளா? ஆமா, நீவீர் யார் என இன்னமும் சொல்லவில்லையே. நானா? நான் அஸ்தினாபுரத்து மகாராஜன் சாந்தனுவின் புதல்வன் பீஷ்மர். உங்களை சுயவரத்தில் கவர்ந்து உங்களை என் நாடு கொண்டு செல்ல இருக்கிறேன். இதோ உன் தந்தை அனுப்பிய அதிகார ஓலை. பாரத சிரேஷ்டரே, நீவீர் அறிவிலும் படிப்பிலும் யுத்தக்கலையிலும் சிறந்த வல்லமை பெற்ற தீரர் என்பதை யாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சுயம்பரம் நிகழ்விற்கு வரும் அளவிற்கு உமக்கு வயது இல்லையே. காலமும் தலைக்கு வெள்ளை அடித்து விட்டதை நீவீர் அறியவில்லையா? சித்தம் பிடித்தவராய் இப்படி உணர்கின்றீரே ஐயா? ஓ, எனக்கு வயதாகிவிட்டதாக நினைத்து ஏளனம் செய்கிறீர்களோ? ஆம், நீவீர் யுத்தம் புரிவதில் வல்லவரே என்றாலும் கோசலம், சௌபலம், வங்கம், புரண்டம், கலிங்கம் ஆகிய நாடுகளிலிருந்து வரும் ராஜகுமாரர்கள் என்ன இனிச்சவாயர்களா? அல்லது நீவீர் எங்களை கொண்டு செல்வதை கண்டு வாலாயிருக்க அவர்கள் என்ன ஏமாளிகளா? பாதி வயதை கடந்து விட்ட இந்த கிளைஞருக்கு சுயவரம் ஒரு கேடா? சரியே, சொல்லாமல் ஓடிவிடும் இங்கே. அதே தளர்ந்து விட்டதும் உடம்பு, வயதும் இளமையும் மீறி விட்டது. சிந்தப்பட ஆசையா உமக்கு? பின்னாசை தேவையா? பெண்களே, உங்கள் மூவரின் அறிவும் அழகும் குணமும் இந்த நாட்டிலே பிரசித்தம் என்பது எனக்கு தெரியும். அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு வரம்பு மீறாதீர்கள். என்னை சிரித்து பேசி கேலி செய்து ஏளனப்படுத்தாதீர்கள். நீங்கள் விளையாடுவது சிங்கத்திடம், இந்த வேங்கையிடம் வேண்டாம் விளையாட்டு என எச்சரிக்கிறேன். தேவையில்லாத எச்சரிக்கை, வெறுப்பிற்குரிய விதண்டாவாதம். சிரிக்க முடியவில்லை உமது பேச்சு. எங்களிடத்திலேயே நின்று கொண்டு எங்களிடமேயே ஆணவமாக பேசுகின்றீர். முடியுமானால் நாளை நிகழவிருக்கின்ற சுயம்பரம் நிகழ்விற்கு வந்து காட்டும் உமது வீராப்பை, இல்லை என்றால் இப்போதே இங்கிருந்து அடியே. பெண்களே, அழகு என்பது அடக்கத்துடன் மனதில் இருக்க வேண்டும். ஆனால் அது அகம்பாவத்துடன் இருக்கக்கூடாது. நீவீர் சொன்னாயே, கோசலம், கௌசலம், வங்கம், புரண்டம், கலிங்கம் என்று அந்த நாடுகளில் இருந்து வருகின்ற ராஜகுமாரர்களை அடித்து விரட்டி எதிர்த்து வருவோரை என் வாளுக்கு இரையாக்கி உங்கள் மூவரையும் என் நாடு கவர்ந்து செல்வேன். அப்பொழுது தெரியும் இந்த பீஷ்மர் யார் என்று. வருகிறேன், நாளை சுயவரத்தில் சந்திக்கிறேன். மகளே,
என்றும் இல்லாத ஒரு மாற்றத்துடன் இன்று ஏனோ இப்படி நடை போட்டு உன்னையே வருத்தி கொண்டிருக்கின்றாயே, ஏன்? பொறுமை இழந்து விட்டேன் மகாராணி, பொறுமை இழந்து விட்டேன். என் தங்கைகள் இருவரும் விசித்திர வீரரை மணந்து ஆளுக்கொருவராக இரு பிள்ளைகளை பெற்று இன்று அவர்களும் வளர்ந்தவர்களாகிவிட்டனர். ஆனால் நான் அப்படியா? நான் அப்படியா? இப்படி பேசும் உன் மன ஆதங்கம் புரிகிறது அம்பே. எல்லாம் விதிப்படித்தானே நடக்கும். விதியா? விதி எப்படி மகாராணி? நான் என்ன, முற்றும் துறந்த பெண் துறவியா? மனமாகாமலேயே இப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் என் விதியா? அல்லது விதி என்ற பெயரை சொல்லி பீஷ்மர் என் வாழ்வை கெடுத்தாரே, அதுவா? எது மகாராணி, எது? மகளே ஆவேசப்படாதே. அன்று பீஷ்மர் உம்மை கடத்தி வரும்போது சால்வனை விரும்புவதாக நீ சொல்லாமல் இருந்திருந்தால் இன்று உன் விதியே மாற்றி எழுதப்பட்டிருக்கும். எப்படி மாறியிருக்கும் என்கிறீர்கள்? உன் தங்கைகளோடு விசித்திர வீரியனை மணந்து கொண்டிருக்கலாம். சால்வனை விரும்பும் ரகசியம் உம்மா காக்கப்பட்டிருந்தால் அது சாத்தியமாகியும் இருக்கலாம். உண்மை, மறுக்கவில்லை. ஆனால் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது பீஷ்மரே. ஆகவே அவரே என்னை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது முடியாத காரியம். முடிவுக்கு வந்த ஒரு சரிதம். இல்லை, முடியக்கூடிய காரியம். முயன்றால் அதுவும் என் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நல்லதொரு நோக்கமாகும். முடிவாக பீஷ்மரே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாமன்னரும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். யாருக்கு தெரியும் நீ சால்வனை விரும்பினாய் என்று? நான் அவனை விரட்ட முன்பே கூறியிருந்தால் நான் விட்டிருப்பேன். பிறகுதானே சொன்னாய் சால்வன் உன் காதலன் என்று? சரி என்று உன்னை பத்திரமாக அனுப்பி வைத்தேன். அவன் உன்னை ஏற்கவில்லை என்று திரும்பி வந்தாய். சரி, ஒன்று உன்னை ஏற்று ஆதரித்தேன். 6 ஆண்டுகள் பேசாமல் இருந்துவிட்டு இப்பொழுது அடம் பிடிக்கிறாயே. பீஷ்மரே, என் எதிர்கால வாழ்க்கையை கெடுத்தது நீயே. ஆகவே எம்மை ஏற்று நீயே எமக்கு வாழ்வளிக்க வேண்டும். சித்தம் பிடித்தவளே, உனக்காக எனது பிரம்மச்சரிய விரதத்தை என்னால் விட்டுவிட முடியாது. என்னை நானே பொய்யனாக்கிக் கொள்ள முடியாது. வீதிக்கு செல்வேன், உன் விதியை மாற்றுவேன், கூக்குரலிடுவேன், குடுமியர் முன்னும் நீதி கேட்பேன், தொங்கி சிரிக்க உம்மை பழி வாங்குவேன். மகளே, என்ன பேசுகிறாய்? நீ ஒரு பெண் என்று கிஞ்சிட்டும் சிந்திக்காமல் ஒரு ஆண்மகனை பார்த்து பழி வாங்குவேன் என்கிறாயே? ஏதும் மரியாதவளாய் இருவிழி மூடி துயில் கொள்ள மாட்டேன். நீ கல்லறை செல்லும் வரை காரியம் சாதிப்பேன். நான் சொல்வதை நிரூபிப்பேன், நிரூபிப்பேன். மரணத்தை மனிதன் வென்றதில்லை, அந்த மனிதன் ஈட்டிய புகழை அந்த மரணம் ஒருபோதும் வென்றதில்லை. நரிமணங்களின் மத்தியில் நல்ல மனங்கள் வாழ்வதென்பது முடியாது. நீண்ட என் கூந்தலை கோதிவிட்டு எனக்கு சுகம் கொடுத்த என் காதலன் சால்வனை என்னிடமிருந்து பிரித்துவிட்ட அந்த பீஷ்மரின் அதர்மத்தை கேட்க யாருமே இல்லையா? தெய்வமே, என் கண்ணீரை துடைத்துவிட எவருமே இல்லையா? எவருமே இல்லையா? எவருமே இல்லையா? குழந்தாய், என்ன நேர்ந்தது உமக்கு? வேத விற்பன்னர்களும் முனிவர்களும் வந்து போகும் இடம். நீ ஒரு பெண், உமக்கு எங்கென்ன வேலை? எதற்காக ஓலமிடுகிறாய்? சாமி, தங்களின் ஆசி வேண்டியே நான் இங்கு வந்தேன். நான் பட்ட அவமானத்தையும் நான் அடைந்த துயரத்தையும் தங்களிடம் சொல்லி அளவே இங்கு நான் வந்தேன் சுவாமி. ஏன், உமக்கு யாரும் உதவவில்லையா? இல்லை சுவாமி, வருவோர் போவோரிடமும் தபோவனர்களிடமும் உதவி கேட்டேன். மறுத்து ஒதுங்கிக் கொண்டார்கள். விவரம் அறிந்தவர்கள் தங்களை கை காட்டினார்கள் என்பதாலேயே இங்கு நான் வந்தேன் சுவாமி. நான் மட்டும் உதவுவேன் என்று எப்படி நம்பி வந்தாய்? நீதியின் பாதங்கள் ஒருபோதும் என்னை மிதித்து விடாது என்ற நம்பிக்கையில் தான் சுவாமி. நல்லது, நல்லது. என்ன உதவி அது?
சற்று விளக்கி கூறு. உணர்வுகளுக்கு தீனி போட்டு உரிய விருந்து வைத்து விட்டு பரிகாரங்களை தேடாமல் உத்தரவுகளை மேய விட்டு மெத்த சுகம் காணும் பீஷ்மர்தான் சுவாமி. பீஷ்மனா? அந்த சத்திரியனா? அந்த கங்கையின் புத்திரனா? நீ யார் சொல்? காசிராஜனே, மூத்த புதல்வி அம்பை என்பவள் நான் தான் சுவாமி. பொய்யான மனிதராக சுயம்வரம் நிகழ்விற்கு வந்த பீஷ்மர் பல நாட்டு ராஜகுமாரர்களையும் அடித்து துரத்தி விட்டு எங்களையும் கடத்தி வந்து விட்டார் சுவாமி, கடத்தி வந்து விட்டார். மேலே சொல். பீஷ்மர் செய்த தவறா? சோபல நாட்டு மன்னன் சால்வன் என்னை ஏற்க மறுத்து விட்டான். பீஷ்மரின் தவறை சுட்டி காட்டி எம்மை ஏற்றி எமக்கு வாழ்வளிக்கும்படி வேண்டினேன். 6 ஆண்டு காலம் அரண்மனை இல்லத்தில் தங்க அனுமதி கொடுத்த பீஷ்மர் மனதில் இடம் கொடுக்க மறுத்து விட்டார் சுவாமி, மறுத்து விட்டார். தர்மத்தோடு ஓர் அதர்மத்தை செய்த பீஷ்மன் கண்டிக்கப்பட வேண்டிய மனிதன். குழந்தாய், உம்மை பீஷ்மனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயா? அதுவல்ல என் விருப்பம். முக்தியை வேண்டி தவம் இருக்கும் முற்றும் துறந்த முனிவல் இல்லை நான். பதில் யுத்தமே. பழிவாங்க துடிக்கின்றேன். பீஷ்மரின் அழிவை கண்டு சிரித்து மகிழ விரும்புகின்றேன். சத்திரியர்களின் சத்ருவான பரசுராம பிதாவே, அந்த பாரத குல சத்திரின் பிதாமகரை கொன்று என் துயரை துடைக்க வேண்டும். நிச்சயமாக. இதைதான் நீ என்னிடம் எதிர்பார்க்கின்றாய் அல்லவா? ஆம் சுவாமி, பீஷ்மரின் மரணமே நான் தங்களிடம் கோரும் வரம். அதை பெறவே விரும்புகின்றேன், அதை பெறவே விரும்புகின்றேன். பரசுராமரே, உன் ஆணவத்தால் அவளையான அம்பையின் வாழ்வை சிதைத்து அவள் உயிர் கருவூலத்தை காலில் போட்டு மிதித்து ஒரு பெண் பாவத்திற்கு ஆளாகி இருக்கின்றீர். ஆகையால் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவளுக்கு வாழ்வு தர வேண்டும். முடியாது பரசுராமரே, என்னால் அது முடியாது. உமது கோரிக்கையில் ஒரு நியாயம் உண்டென்றாலும் என்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை என்னால் விட்டுவிட முடியாது. என் பாரத குல சத்திரிய வம்சத்தின் நலனை கருதி நான் முற்றும் துறந்த முனிவராக வாழ்ந்து வருகின்றேன். அம்பைக்காக நான் என் விரதத்தை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க முடியாது. பீஷ்மரே, என் சொல்லை மறுத்து நீர் அம்பையை ஏற்க மறுப்பாயானால் நீர் தோற்பது உறுதி, உன்னை நான் கொள்வதும் உறுதி. எனக்கு வேறு வழி இல்லை. என்ன சொல்கிறாய் பரசுராமரே? பிராமண குல பிதாமகர, என் மீது எரிச்சல் கொண்டு விட்டேன். பிராமணன் எனும் செருக்கில் எனக்கு உபதேசிக்கின்றேன். பரலோகம் செல்ல பாதை போடுகின்றேன். வம்பு கிழக்கும் வக்கரப்புத்துக்காரரே, நான் தோற்கவும் மாட்டேன், அம்பையை ஏற்கவும் மாட்டேன். உமது ஆசை யுத்தம் என்றால் அதற்கு நானும் தயார். இந்த பரசுராமனிடமா? இடு உன் வாளை, துருகணையை, இடியன் குதிரை பார்ப்போம். இதுவே நாம் செய்யும் யுத்தத்திற்கு முடிவாக இருக்கட்டும். நிறுத்தும், நிறுத்தும், நிறுத்தும். நாம் சண்டையை நிறுத்துவோம். உண்மை வெல்ல எம்மால் முடியாது. நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். சண்டையை நிறுத்துவோம். பரசுராமரே, நீ வீர் தோல்வியை ஒப்புக்கொண்டீர் என்பதற்காக நான் ஒன்றும் சிரிக்கவில்லை. என் சத்ரிகுல வம்சத்தை காக்க தர்மமோ அதர்மமோ எனக்கு இரண்டும் ஒன்றேதான் என்பதுதான் எனது செயற்பாடும் நோக்கமும். பீஷ்மரின் வாக்கு செல்லும், அதை அம்பியிடம் போய் சொல்லும்.
ஹரிஹர கோவிந்தா. வியாசர் மகரிஷி, மனதில் எழுந்த கேள்விகளோடு எம்மை சந்திக்க வந்தீர் போலும். உறவுக்காரர் என்ற முறையில் உண்மைகளை சொல்லி விளக்கமறிந்து போகலாம் என்று வந்தேன் கோவிந்தா. உண்மைகளை சொல்ல உறவுக்காரராக இருக்க வேண்டும் என்பதில்லையே, நல்ல நண்பனாக இருந்தாலே போதும். மகரிஷியே, நீரும் எனக்கு உண்மையான நண்பனாகவே இரும். யாதுமாகி நின்ற பரமாத்மன், உன்னிடம் கேள்வி கேட்டு வெற்றி பெற முடியுமா? இன்றைய நடப்பு நிலை என்னவென்று அறிவாயா? அஸ்துநாபுரத்தில் நடைபெறும் அநியாயங்களை ஏனென்று கேட்க மாட்டாயா? பராசர மகரிஷியின் புத்திரரே, வியாசர் வேதத்தை தொகுத்து தந்தவரே, வியாசர் பகவானே, எல்லாம் அறிந்திருந்தும் திருதராஷ்டிரன் பிள்ளைகளின் சேட்டைகளை என்னிடம் கேட்கின்றீரே? பரமாத்மா, நீதி, நேர்மை, தர்மம், உண்மை என்பதெல்லாம் அஸ்துநாபுரத்தை பொறுத்தவரை வழக்கடிந்து போன ஒன்றாகிவிட்டது. காத்தரலும் கடவுளாகிய நீ இதை கண்டும் காணாமல் இருப்பது தர்மமாகுமா? தர்மத்தில் நிலைநாட்ட அதர்மத்தை அழிப்பதற்கு நீ ஏதாவது செய்ய வேண்டாமா? பொய்யை பரப்பிவிட்டு பலிகொள்ள படை திரட்டி வந்த சால்வனை பாராட்டி தர்மம் என்றீரே, அது எப்படி வியாசரே? கிருஷ்ணா, அன்று சால்வன் செய்தது சரியென்றே எனக்கு படுகின்றது. சால்வன் ஏற்க மறுத்த பின்னால் பீஷ்மர் சாபம் பெற்றார். பிறகு அவனிடம் அழிந்தார். பழையது பேசி தர்க்கம் பண்ணவா நான் வந்தேன் கிருஷ்ணா? அப்படியல்ல வியாசரே, உன் பேச்சை கேட்டு நான் நடவடிக்கை மேற்கொண்டால் என்னையும் நீ வீர் அதர்மவாதி என்றல்லவா இயேசுவாய்? கிருஷ்ணா, இதனுமா விளையாட்டு? உன் நடவடிக்கையில் எது மென்மை எது வன்மை என்று தெரியவில்லையே. மகரிஷியே, அதர்மம் அழிய வேண்டுமாயின் மென்மை வழி பேச்சால் மட்டும் முடியக்கூடியதல்ல. கௌரவர்களின் அதர்மம் அழிய ஒருவேளை வன்முறையை கையாள வேண்டி வருமோ என்றுதான் அச்சம் கொள்கின்றேன். உன் எண்ணம் நிறைவேறட்டும். ஆனால் நான் பாடப்போகும் பாரதத்தில் உன்னை வன்முறையாளன் என்றே பாட வேண்டி வரும் கிருஷ்ணா. நியாயத்தை நிலைநாட்ட கண்ணன் கடுமையான ஆயுதம் எடுத்தான், களம் கண்டான், பகைவர்களை அழித்தான் என்று முடிந்தால் நீர் பாடப்போகும் பாரதத்தில் பாடி வையும். காக்கும் தெய்வமான உன்னை படுபாதக செயலை செய்தவன் என்று நான் பாடுவதா? அதை நீ ஏற்பாயா கண்ணா? எல்லா பாவங்களையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன். நீ எதை தர்மம் என்று நினைக்கின்றாயோ அதையே பாடி வையும். இறைவா, என்னுடைய சபதத்தை துணை நின்று நீதான் காத்தருள வேண்டும். பகுத்தறிவு நிறைந்த மனிதர்களின் புலன்களை கட்டுப்படுத்த முடிந்த மனதை கூட சக்தி வாய்ந்த தீய புலன்கள் இழுத்துச் சென்று விடும் என்பதற்கு உமது அச்சமே ஒரு காரணமாகி விடாதா பிதாமகரே? துரோணாச்சாரியாரே, எனக்கு என் சபதத்தின் நினைவு வரும்போதெல்லாம் என் மனம் சலனப்பட்டு இப்படி நடந்து விடுகிறது. சும்மா சொல்லக்கூடாத ஐயா உண்மை. இத்தனை வயதிலும் நீவீர் மிடுக்கு குறையாமல் விரைப்பாகவும் முறுக்காகவும் இருக்கின்றீர். இந்த வயதிலும் உமக்கு மாப்பிளையாகும் தகுதியும் இருக்கிறது ஐயா. விளையாடாதீர் ஆச்சாரியாரே. புலன்களை அடக்கி உணர்வுகளை ஒருநிலைப்படுத்துபவனே நிகரற்ற அறிவுடையவன் ஆகிறான் என்பதே எனது கொள்கை. அதை நான் ஒருபோதும் மீறமாட்டேன். தயவு செய்து மறுபடியும் இப்படி கூறிவிடாதீர். பிறகு ஏன் வீணச்சம்? சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவமே அதற்கு காரணம். பெண்ணொருத்தி எனக்கு கொடுத்த சாபத்தால் என் மனம் எப்பொழுதுமே கவலைப்பட்டு இப்படி நிகழ்ந்து விடுகிறது. ஓ, அப்படியா? ஆம். நீவீர் சதா கவலையில் மூழ்கியிருப்பதற்கு இது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஏனென்றால் உமக்கு மாட மாளிகை, கூட கூபுரம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர 1000 பேர், அத்தனையும் இருந்தும் உமது முகத்தில் மட்டும் இனம் புரியாத கலவரம் ஏன்? என்னவென்று சொல்வது ஆச்சாரியாரே? அஸ்தனாபுரத்தை அப்பன் திருதராஷ்டிரன் ஆண்டிருக்க அவன் மகன் துரியோதனன் அதிகாரத்தில் அமர்ந்து
பாண்டவர்களை ஆட்டி படைக்கிறானே என்றுதான் என் மனம் கவலைப்பட்டு கலக்கமடைந்திருக்கிறது. அப்படியானால் பாண்டவர்களை எய்த்து தன் மகனை அரியணையில் அமர்த்த திருதராஷ்டிரன் செய்த சதிவேலை இதெல்லாம் என்று சொல்ல வருகின்றீரா? துரியோதனின் பொறாமையால் அன்று ஒன்றாக இருந்த பாரத குடும்பம் இன்று இரண்டாக பிளந்து விட்டது. சகுனியின் சூழ்ச்சியால் தர்மனை சூதாட்டத்தில் வென்று இந்திர பிரசதத்தை அபகரித்து இப்படி அடுக்கடுக்காக மேலும் மேலும் அடாத செயல்களை செய்து வருகிறான் அந்த திருதராஷ்டிரன் மகன். பீஷ்மரே, துரியோதனன் செய்து வருவது பஞ்சசீலம், நீவிர் சொல்வது குடும்ப தர்மம். இதற்கு இதன் பின்விளைவுகள் எதுவாக இருக்கும்? ஒன்றுமே ஆகாது. ஒரு நாட்டையை கொடுத்து கர்ணனை தன்னோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறானே துரியோதனன், அது அவன் அறிவின் உச்சம் என்பதை உணர வேண்டும். கர்ணன் தரும் ஆதரவை வைத்து பாண்டவர்களுக்கு துரோகம் இழைப்பது எனக்கு ஒன்னும் சரியாக படவில்லை ஆச்சாரியாரே. கர்ணனின் பலத்தால் மட்டுமே இதையெல்லாம் செய்தான் செய்து வருகிறான் என்று எடை போடாதீர். அப்படி என்றால் துரியோதனன் செய்வது சரிதான் என்கிறீரா? ஆமாம், சரிதான். அஸ்தினாபுரத்தில் நடக்கும் அதர்மங்களால் நாளை ஒரு போர் நிகழ்வதை நம்மால் அனுமதிக்க முடியாது. அதை தடுக்க எம்மோடு நீ வீர் இருந்து எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக உமது கட்டளை ஏற்று அன்று பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த பயிற்சி வழங்கும் ஆசிரியர் நானே. இன்று தர்மத்தை நிலைநாட்ட உன் நீதியை பின்பற்றி செயல்பட ஒப்புக்கொள்கிறேன் பிதாமகரே. மகிழ்ந்தேன் துரோணாச்சாரியாரே. அதிகாரம் இல்லாத காலம் ஒன்று இருந்ததில்லை. வாரம் நம்மால் தர்மத்தையும் நீதியும் எவ்வாறு காக்க முடியும் என்று யோசிப்போம். வாரம், அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வருவோம். மாமா, சக்கரவர்த்திகளே, ருதிஷ்டனாகிய தர்மன் இந்திர பிரசத்தை சூதாடி தோட்டான். காலம் உருண்டோடி விட்டது. புதிதாக வம்பு ஒன்றை தோற்றுவிப்பதற்காக பாஞ்சாலியை தூக்கி வர செய்து உமக்கு அடிமையாக்கும் எனது சாமர்த்தியத்தை என்னவென்று கூறுவாய்? சபாஷ் மாமா, சபாஷ். நீங்கள் என் அருகில் இருக்கும் போது வெற்றிகள் பல எம்மை தேடி குமிந்திட வேண்டாமா? அண்ணா, பாஞ்சாலியை பயமாக வைத்து ஆடினான் தோற்றான். ஆண்டுகள் 12 கடந்து இப்பொழுது தாங்கள் பாஞ்சாலியை அடிமையாக்க முயற்சிப்பதன் விளைவு? விளைவா? காரணம் இல்லாமலா தூக்கி வர சொல்வேன்? பாண்டவர்களின் அஞ்சாத மாசத்தில் இப்போது நடப்பது 13 ஆம் ஆண்டு என்பது எனக்கு நினைவு இருக்கிறது. மறைந்து வாழும் இந்த கடைசி ஆண்டை அவர்கள் வெற்றிகரமாக முடித்து நாடு திரும்பினால் நாம் அவர்களது இந்திர பிரஸ்தத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று குரல் எழும். அது எழா வண்ணம் இப்போதே நாம் திட்டமிட வேண்டும். அப்படியா? ஆம். பாண்டவர்களை வம்பு கெடுத்து சண்டைக்கு போக வேண்டாமா? இந்திர பிரஸ்தம் அவரிடம் சென்று விட்டால் அது எப்படி சாத்தியமாகும் துரியோதனா? சரிதான், சரிதான் மாமா, நீங்க சொல்றது சரியான திட்டம் தான். பாஞ்சாலியை கொண்டு வர விதுரன் சென்றிருக்கிறார். அவர் வெற்றியுடன் திரும்புவார். பின்னர் பாண்டவர்களை அழிக்கும் திட்டமும் ஆரம்பித்துவிடும். எப்படி அவரது திட்டம்? விதுரர் பாஞ்சாலியோடு வந்தவுடன்? அதுதான் இல்லை, நான் பாஞ்சாலியோடு வரவில்லை. என்ன? பரிதாபப்பட்டு திரும்பி இருக்கிறேன். என்ன சொல்கின்றீர் விதுரரே? எதை இல்லை என்கிறீர்கள்? பாஞ்சாலி வரவில்லை என்பதால் இல்லை என்கின்றீரோ? துரியோதனா,
நான் உமது கட்டளையை கூறி அவளை என்னோடு வர அழைத்தேன். மறுத்தார். அது மட்டுமல்ல, கேள்வி கணைகளால் என்னை தொலைத்தெடுத்து துரத்தி விட்டாள் திரௌபதி. அப்படி என்னையா கேள்வி கேட்டு விட்டாள்? மாமா, பாஞ்சாலி கேள்வி கேட்டிருக்க மாட்டாள். இந்த விதுரரே கேள்விகளை சொல்லிக் கொடுத்து கேட்க சொல்லியிருப்பார். சாதனா, விவரம் புரியாமல் பேசாதே. நிறுத்துங்கள். துரியோதனா, பாண்டவர்களுக்கு வேண்டிய நண்பர் அல்லவா நீங்கள்? என் சந்தேகம் சரியாகவே இருக்கிறது. என் விரோதிகளுக்கு புரிந்து பேசும் விதுரரே, உண்மை நம்பி நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஏமாற்றம் அடைந்தது என் குற்றம் அல்ல, உங்கள் அணுகுமுறை பின்னடைவு. விதுரரே, மிரட்டும் தோரணையில் என்னிடம் பேசி பார்க்க வேண்டாம். துரியோதனா, நீ செய்து வரும் அதர்ம செயல்கள் உண்மையும் மீறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்ன எம்மிடம் தர்மம் இல்லாத செயலை கண்டீர்? எத்தனையோ கூறலாம். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மரை என் மூலமாக விருந்து கழைத்தாய். என்னை நம்ப வைத்து சகுனியை சூதாடச் சொல்லி அவர்களின் சொத்துக்களை அபகரித்தாய். போதாதென்று பாஞ்சாலியை கடத்தி வர முயற்சித்திருக்கிறாய். அது இறைவேறவில்லை என்பதற்காக என்னை துவேஷிக்கிறாய். இது அடங்காத பேச்சு. அது என் சாமர்த்தியம். துரியோதனா, சதிகார சகுனியின் நாடகத்தில் உன் ஆசைகளை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறாய். அது தவறு. சக்கரவர்த்திகளே, சிவன் கொடுத்த வில்லை வைத்திருக்கிறோம் என்ற ஆணவத்தில் பேசுகிறார் புத்திரர். வயதில் மூத்தவரே, சிறியோர் தவறிழைப்பர். ஆயினும் நீவே எங்கள் எதிரிகளிடம் அல்லவா பற்று வைத்து பணிந்து விட்டீர்? தூய்மை உடையோராயின் எங்களிடம் அல்லவா நல்ல விசுவாசியாக இருந்திருக்க வேண்டும்? சுச்சாதனா, வீண் சந்தேகம் கொண்டு பதட்டுகிறீர்கள். செய்யத்தக்க செயல்கள் எதுவாயினும் உண்மை நேர்மையோடு இயங்கினால் விளைவுகள் வெற்றியாக முடியும். வீணே பாண்டவர்களை பகைத்து பழிக்காளாகாதீர்கள். என் பாட்டி அம்பாலிகையின் வேலைக்காரி மகனை அடிமையாக இருக்க வேண்டிய நீவீர் தன்முப்பாக பேசுகின்றீர். வயதில் மூத்தவர் என்றார், எதையும் பேசிவிடலாம் என்று எண்ணமா? சதியால் பல சாம்ராஜ்யங்கள் சரிந்து போயிருப்பதை கேள்விப்பட்டதில்லை. ஆணவம் அதிகார ஆர்ப்பாட்டம் ஆடினால் எந்த சாம்ராஜ்யம் சரியத்தான் செய்யும். அதிலும் உன் போன்ற கெடுமதியாளர்கள் கூட காரணமாக இருக்கலாம். விதுரரே, எனக்கு உமது அறிவுரையா? விரைவில் அழிய போகும் உங்களிடம் அறிவுரை எடுபடாது என்பது எனக்கு தெரியும். உங்கள் உப்பை தின்ற நன்றிக்காக அறியாமல் ஒரு தவறு செய்ய இருந்தேன். நல்ல வேளை தப்பித்தேன். வருகிறேன். போகட்டும் சக்கரவர்த்திகளே, இந்த விதுரனுக்கு முகம் கொடுத்து நமது பலத்தை குறைத்துக் கொள்ள முடியாது. நமது புகழ் உயர்ந்திருக்கிறது சக்கரவர்த்திகளே, உயர்ந்திருக்கிறது. அதனால் பாண்டவர்களை சீண்டுவதை நிறுத்தாதே. சரியாக சொல்கின்றீர் சகுனி மாமா. இதை நீர் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். அதுதானே அரசியல் தந்திரம். அம் என்றவுடன் அடித்து விடு, உம் என்றவுடன் உதைத்து மூளையில் உட்கார வைத்து விடு. அருமை மாமா, அருமை. உங்கள் உடல் முழுவதும் அறிவு கனல் கொழுந்து விட்டு எரிகிறது. எவன் ஒருவன் உமது வலையில் சிக்கிவிட்டால் அவன் கதி அதோ கதிதான் மாமா, அதோ கதிதான். வாழ்க சகுனி மாமா, வாழ்க. அண்ணா, இந்த சகுனி மாமா பிறப்படுத்ததே உமக்கு தொண்டு செய்தானே. ஆமா, இந்த மாமாவின் அறிவில் உதிக்கும் எல்லா யோசனைகளும் அரவக்கொடியோனான உமக்கு தானே அண்ணா. துரியோதனா, பாண்டவர்களை பற்றி அடிக்கடி சொல்வாய், அதை மனதில் நிறுத்தினேன், சிந்தித்தேன், சூழ்ச்சி வாழை வீசினேன், போகப்பொடியை தூவினேன், சிக்கினான் தர்மன். மாமா, நீங்கள் என்ன சாமானியரா? கௌரவர்கள் குலத்தை காப்பாற்றிய காமுதேனு அல்லவா? துச்சாதனா, இன்னும் என் பணி முடியவில்லை. துரியோதன சக்கரவர்த்திகள்
இன்னும் மேலான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், மேலான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகட்டும் மாமா, என் தந்தையை பார்த்து அடுத்த கட்ட ஆலோசனை நடத்த வேண்டும். துச்சாதா அண்ணா, இதுவரை நம்மிடம் சிக்காமல் இருக்கும் பாஞ்சாலியை நீயே நேரடியாக சென்று கொண்டு வா. இங்கே அழைத்து வரட்டுமா அல்லது இழுத்து வரட்டுமா? பெண்களின் பேர் அழகியவள், அழைத்தால் வரமாட்டாள். எதற்கும் இழுத்து வா, மறுத்தால் தூக்கி தூக்கி வா. அண்ணா, உங்கள் கட்டளைப்படியே செய்கின்றேன் அண்ணா, உங்கள் கட்டளைப்படியே செய்கின்றேன். சென்று வருகிறேன் அண்ணா, வென்று வருகிறேன். சென்று வா, வென்று வா. அம்மா, அம்மா, இந்த பழரசத்தை பருகுங்கள். சதா சிந்தனை தேவைதானா? கொஞ்சமாவது உணவு உட்கொள்ளலாம் அல்லவா? மகனே சகாதேவா, உன்னை பெற்றதில் பெருமைப்படுகிறேன். தன்னலமற்ற உன் சேவையால் நீ உயர்ந்து நிற்கிறாய். ஆனால் நான் தான் பாவம் செய்தவள். உங்களுக்கு சுகமானதொரு வாழ்வை பெற்று தருவதில் தவறிவிட்டேன், தவறிவிட்டேன். அம்மா, என்ன இது? வேண்டாத வருத்தம் தேவைதானா? அண்ணன் தருமரால் நிகழ்விட்ட ஒரு இழப்பால் தற்காலிகமாக இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டோம். என் கணிப்புப்படி அவையெல்லாம் விரைவில் நம்மை வந்து சேரும். அம்மா, என்னை அந்த பிதாமகர் பீஷ்மரம் அழைத்து போ. அவர் முன்னால் என்னை நிறுத்து. பயனொன்றும் விளையாது. அவரை சந்திப்பதால் ஏதொன்றும் ஆகாது தாயே. இந்திர பிரஸ்தம் நமக்கானது என்பதை கௌரவர்கள் மறந்துவிட்டு தொடர்ந்து துன்பம் தருகின்றனர். அது ஏன் என்று அவரிடம் தானே கேட்க வேண்டும். அம்மா, அவசரம் வேண்டாம். அப்படி நடந்த ஒரு சம்பவம் பீஷ்மர் அறிந்து ஏற்படவில்லை. நானும் செல்ல முடியாதம்மா. சகாதேவா, மகனே, இந்த வீரிய சத்திரிய குலத்தை காத்து நல்லது கட்டது எல்லாவற்றையும் அவர்தானே நிறைவேற்றி தருபவர். துரியோதரின் அக்கிரமங்களுக்கு நீதி கேட்டு விசாரணை வைக்க வலியுறுத்தி துவாரக கண்ணனை தூது அனுப்பலாமே. அப்படியே பாட்டனார் பீஷ்மர் செய்வாராயின் அங்கே அரிதாரம் பூசிய துரியோதனனை தான் பார்க்க முடியும். நீதிக்கு மெழுகு பூசி நியாயப்படுத்தும் பெரியப்பா திருதராசரரைத்தான் சந்திக்க முடியும். அம்மா, மகரிஷே வர வேண்டும். நான் துன்பத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்கள் சந்திப்பு நிகழ்கின்றது பகவானே. அழுக்கார அற்றவள், இன்ப துன்பங்களை சமமாக மதித்தவள், ஹிருதயம் உன்முன் நிற்பதில் என மகிழ்ச்சி மகளே. மகரிஷியே வணக்கம். மகரிஷியே, செயலாற்றலின் நுணுக்கங்கள் உணர கடினமானவை. ஆதலில் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும், எப்படி வெற்றி பெற முடியும்? செயலில் செயலின்மையும், செயலின்மையில் செயலையும் எவன் காண்கின்றானோ அவனே அறிவாளியாவான். வரும் பொருள் உரைக்கும் சகாதேவா, உனக்கு அந்த அறிவு இயல்பாகவே இருக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும். அம்மா வருந்தவே செய்கின்றார் பகவான். இதை உணர்த்தவே இந்த கேள்வியை கேட்டு வைத்தேன். இருதையை அறிவை நெருப்பாக்கிக் கொண்டவர்களுக்கு குளிர் எடுப்பதில்லை. உன் வேதனைகளுக்கும் ஒரு நாள் நிச்சயம் சுகமுண்டு மகள். கிருஷ்ணா, இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தாய்? உனக்கு இப்போதுதான் வழி தெரிந்ததா? நாங்கள் படும் துயரை. அத்தை வருந்தாதே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கௌரவ சகோதரர்களுக்குள்ளாகவே குறும்பு குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றியும் உன்னை தேடி வர நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அம்மா, நான் பகவானுக்கு வேண்டியதை செய்து வருகின்றேன். ஆகட்டும் மகனே. கிருஷ்ணா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஒன்றும் புரியவில்லையே. வியாசரே, மகளே, துருவாசர் கொடுத்த வரத்தால் அழகான 5 பிள்ளைகளை பெற்றார். அந்த உதயனனுக்கும் ஒரு பிள்ளையை பெற்று ஆற்றில் விட்டு விட்டு மறந்து விட்டாய்.
அந்த தோஷம்தான் உன்னை தொடர்கின்றது மகளே. மறந்தே மறந்தேனா பகவானே, இன்னும் மறக்கவில்லை. அன்று அர்ஜுனனை எதிர்த்து போட்டிக்கு வந்தானே, அவன் தான் என் மகன் என்பது என் உணர்வு சொன்னதே. பகவானே, யார் என் மகன், யார் என் மகன்? கிருஷ்ணா உமக்காவது எந்த ரகசியம்? யார் என் மகன்? அத்தை பதற்றமடையாதே, உன் நினைவாற்றல் சரிதான். அவன்தான் உன் மூத்த பிள்ளை கர்ணன், அங்கத நாட்டு அரசன், துரியோதனனின் ஆத்ம நண்பன். ஐயோ, நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. புத்திரதோஷம் உன்னை புலம்ப வைக்கின்றது குந்தி தேவியே. தாயின் பாசம் கர்ணனை ஏங்க வைக்கின்றது. அத்தை, விரைந்து கர்ணனை சந்திப்பாய். ஆனால் மறவாமல் வரம் ஒன்றையும் பெற்றுக்கொள். விபரமறிந்த என்னிடம் அந்த வரம் என்ன என்பதையும் மறவாமல் கேட்டுச் செல். இது என்ன வேதனை! பல்லாண்டு காலம் பிரிந்திருந்த பிள்ளையை பார்க்க போகும்போது எனக்கு இது சோதனையா? இது சோதனை இல்லை அத்தை. மறந்து விடாதே, இந்த வரம் முக்கியமானது. இது என்ன வேதனை! அண்ணா, நீ சொன்னபடியே வரத்தை கேட்டுக் கொள்கிறேன். உண்மையிலேயே மனமுடைந்து போயிருக்கிறேன். மோசம் செய்து விட்டேன் கண்ணா, மோசம் செய்து விட்டேன். என் சகோதரனுக்கு நான் செய்து தீங்கிறேன். உண்மையிலேயே வருந்துகிறேன். தயவு செய்து ஐந்து ஊர்களையாவது துரியோதனிடம் கேட்டு பெற்றுக்கொள். யுதிஷ்டா, பக்தரை காத்தும் கொடியவரை அழித்தும் நீதியை நிலைநிறுத்தவும் யுகந்தோறும் நான் தோன்றுகின்றேன். அவ்வாறே உண்மையும் நான் காப்பேன். வணக்கம் மகரிஷியே, வணக்கம். இவன் என் தேர்ப்பாகன், பெயர் சிகண்டி. இவனா இவளா? சிகண்டி, அழகான பெயர், அரும்பு மீசை, பார்வையில் குரூரம். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் தேர்ப்பாகனாக இணைந்தாயோ? வரம் வரந்தாமா? உன் பார்வை சரியானதே. உம்மை ஏய்க்க நான் விரும்பவில்லை. காண்டிபருக்கு துணையாக நின்று விசுவாசம் உள்ள தேர்ப்பாகனாக இருப்பேன். அதே வேளையில் என் பிரதிஜையையும் முடிப்பேன். சிகண்டி, நீ வாழ்க. பகவானே, தங்களது ஆசையும் எனக்கு வேண்டும். வெற்றி பெற கடவாய். அத்தை, விரைவில் மேலும் ஒரு அவலத்தை சந்திக்க வேண்டி வரும். கலங்காமல் எதிர்கொள். மீண்டும் சந்திக்கிறேன், வருகிறேன். அண்ணா, அண்ணா. யார்? விதுரன் வந்திருக்கிறேன். வணக்கம் அண்ணா. விதுரனா? தம்பி, ஏதும் பிரச்சனையா? தேவையில்லாத சம்பவங்கள் ஏதும் நடந்து விட்டனவா? ஆமண்ணா. என்னை ஏவலன் என்று எள்ளி நகையாடுகிறான் துரியோதனன். பீஷ்மர் இவனை மந்திரியாக்கி பாதுகாத்து வர கட்டளையிட்டிருந்தார். அந்த ஒரு மரியாதைக்காக இது நாள் வரை பொறுமையாக இருந்தேன். ஆனால் விதுரா, நீ சொல்வதை கேட்டு வருந்துகிறேன். நீதியும் தர்மமும் வலுவாது நேர்மையுடன் செயல்படும் உன்னை ஏளனம் செய்தானா துரியோதனன்? விதுரா, அவன் முரடன், ஒரு மூடன். அவன் வைததை வைத்து அவனை சபித்து விடாதே. அவனை மன்னித்து விடு. அண்ணா, நான் மன்னிக்கலாம். பாண்டவ சகோதரர்கள் மன்னிப்பார்களா? பல்லிழித்து பஞ்சாங்கம் பாடும் சகுனின் பேச்சை கேட்டு கெட்டு போகிறானே. அவன் சூழ்ச்சி வலையில் சிக்கி தவிக்கிறானே. பாஞ்சாலியில் கூட்டி வர துச்சாதனை அனுப்பியிருக்கிறானே. என்ன, பாஞ்சாலியை தூக்கி வர உத்தரவிட்டு இருக்கிறானா? இறைவா, அடுக்கடுக்கா துளிர்விட்டு அக்கிரமங்களில் பொறுத்து கொண்டவர்களாயிற்றே பாண்டவர்கள்.
மீண்டும் அவர்களுக்கு பத்தினி துரோகம் இழைப்பாதா? கூடாது, கூடாது, கூடாது விதுரா. அண்ணா, நீ பரிதாபப்பட்டு என்ன செய்ய? பரிதாபத்துக்குரியவரான பாண்டவர்களுக்கு மாபாதகம் செய்ய துணிந்து விட்டான் துரியோதனன். விதுரா, இது மன்னிக்க முடியாத குற்றம். துரியோதனன் செய்யும் தீங்கால் நாளை ஓர் யுத்தமே நடக்கலாம். உமது கணிப்பு சரிதான் அண்ணா. அழிவு மோட்சத்திற்கு வழி தேடுகிறான் துரியோதனன். அவனோடு கூட இருப்பவர்களையும் சாவூருக்கு அழைத்து செல்லவர் பொறுத்துகிறார். அவன் ஒரு பிடிவாதக்காரன். மடவாதம் தீர்ப்பதில் பிடாப்பிடியாய் நிற்கும் நெஞ்செழுத்தக்காரன். அண்ணா, பின் விளைவுகளை கருதாமல் தீதான விளைவுகளை பாண்டவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறான். அஸ்தினாபுரத்தை சகுனி என்னும் கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது. விடிந்தும் வேதனை தீராது. விம்மி அழுத ஒரு பாரத குலத்தை சீர்தூக்கி நிறுத்தி இன்று வரை பாதுகாத்து வரும் பிதாமகரான பீஷ்மருக்கா துரியோதனன் வைக்கிறான் சோதனை. என்ன தந்தையே, உமக்கு கண்கள் பிறவியிலேயே குருடு என்றுதான் எனக்கு தெரியும். ஆனால் அறிவும் குருடாகிவிட்டது என்று இப்போதுதான் தெரிகிறது. இந்த கிழவர் விதர சொல்வது அரசியலுக்காகவா? மகனே துரியோதனா, அமைதியான காற்றிலே அசைந்தாடும் ஆலமரமாய் நின்று எல்லோருக்கும் பயன் தரும் விருட்சமாய் விளங்கிடு மகனே. பழிவாங்க துடிக்காதே மகனே, பழிவாங்க துடிக்காதே. இல்லை, சுழன்றடிக்கும் சூறாவளி காற்றிலே நாணலாய் வளைந்து ஆடிக்கொண்டிருக்க மனமில்லை. நிமிர்ந்து நிற்கவே ஆசைப்படுகிறேன். இவரை இவரை நம்பாதே. இதரன் தவறு செய்ய மாட்டான். உன் நலனுக்கென்றே தன்னை தியாகம் செய்து கொண்ட தர்மவான். இதரனை பகைத்து ஊர்தூற்ற ஆளாகாதே. சந்தை வீதி ஏலக்காரன் தம்மை ஏக பராக்கிரமன் என்று பார்ப்பவரிடமெல்லாம் பிதற்றுவானான். அப்படித்தான் இந்த விதுரன். இவருக்கு இவர் சொந்த கணக்கே தெரியாது. இதில் என் கணக்கை சரி செய்ய பார்க்கிறார். துரியோதனா, மாற்றான் மனைவியை மஞ்சத்திற்கு அழைப்பது மகாபாவம். அதே போல மாபாவம் பாண்டவர்களை தன் பதிகளாக்கி கொண்டவளை பலரறிய இழுத்து வர சொல்லி இருப்பது. இது உனக்கு நீயே தோண்டிக்கொள்ளும் புதைகுழி. துரியோதனா, பின்னிருந்து தாக்குவது வீரம் அல்ல, திருந்தி விடு. இல்லையே உன் அழிவை யாராலும் தடுக்க முடியாது. கீழ்த்தட்டு மக்கள் அந்த பஞ்ச பாண்டவர்கள் மேல்தட்டு வாசியான என் அடிச்சுவற்றை பின்பற்ற சொல். நன்றாக வாழலாம், இல்லையே அவர்களை விடமாட்டேன். துரியோதனா, என்ன எந்த ஒரு அதிகார ஆதிபத்தியமும் நீடித்து நிலைத்ததாக வரலாறு கிடையாது. மாறாக மண்டையில் அடிபட்டு மாண்டு போன ஆதிபத்தியங்களே அதிகம். நான் பலமானவன், பல குரோணி படையணிகளை கொண்டவன். பீஷ்மரும் துரோணரும் கர்ணரும் மற்றும் சுசர்மன் பூரிசிரவசு ஜெயதரன் இன்னும் எத்தனையோ அரசர்களும் அஸ்வத்தாமனும் என் பக்கம். இந்த பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு ஒரு தூசு. துரியோதனா, நீ காலையில் கண் விழித்து போடும் ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் பொழுது சாய்வதற்குள் பூண்டற்று புல் முளைத்துவிடும். அர்ஜுனன் பீமன் இவர்களது பலத்தின் முன்னால் நீ சொல்லிய வீரம் எடுபடாது. மனித பண்புகளை மறந்து உன் ஆட்சிக்கு பங்கம் விளைவித்துக் கொள்ளாது. ஆமா மகனே, விதுரன் சொல்வது சரியாகவே இருக்கும். ஏனெனில் நாம் அனைவரும் பாரத குல சத்திரர்கள் தானே. பின் ஏன் நமக்குள் மோதிக்கொள்ள வேண்டும்? பாண்டவர்களை ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும்? இதை என் பாட்டனாகிய பிதாமகர் பீஷ்மர் சொல்லட்டும். உங்கள் இருவருக்கும் எனக்கு ஆலோசனை சொல்ல அதிகாரம் இல்லை. மகனே துரியோதனா, அலறுவதை நிறுத்தும் தந்தையே. விதுரரே, நீவிர் வயதில் மூத்தவரே,
எமக்கு நீவீர் மதிமந்திரி. ஆனால் வதந்திகளை பரப்பி விட்டு வாந்தி எடுக்காதீர். உதவாக்கரங்களை உசுப்பி விட்டு தேவாசுரம் பாடாதீர். இல்லாத தின்முள்ளுகளை நடத்தி அவதாரம் என்று அரிதாரம் பூசாதீர். எச்சரிக்கிறேன், எல்லாம் எமக்கு தெரியும். அவைக்களம் வந்து சேரும். வருகிறேன். யார் பிதாமகரா? கோபமாக இருக்கின்றீர்களா? ஆமாடா. தவறு ஏதும் செய்து விட்டேனா? உன் மகன் துரியோதனன் எல்லை மீறிய முரட்டுத்தனத்தான் பாண்டு புத்திரர்கள் மீது பழிவாங்கும் நோக்கத்தோடு அடுக்கடுக்காக துஷ்டத்தனங்களை ஏவுகிறானே, நீ அவனை கண்டிக்க மாட்டாயா? பிதாமகரே, நான் எவ்வளவோ எடுத்துரைத்து விட்டேன். பிதாமகரே, எவ்வளவோ எடுத்துரைத்து விட்டேன். கேட்பதாக இல்லை. அரசியல் என்கிறான், தர்மம் இல்லை என்றால் நீவீர் பிறவி குருடன், உமக்கு ஒன்றும் தெரியாது என்கிறான். நான் என்ன செய்ய? நீவீர் ஒன்றும் செய்ய முடியாதுதான். உன் மகன் ஒரு மூர்க்கன் என்பதும் தெரிந்ததுதானே. ஆனால் பாண்டவர்களை பழிவாங்கும் தீய நோக்கத்தை தடுக்கலாம் அல்லவா? துரியோதனா, பாட்டன் பேச்சை கேள். உன் ஆசிரியர் துரோணர் சொல்லை தட்டாதே. உம்மை பிறவிக்குருடன் என்று ஏசுவது இதற்குத்தான். உம்மை விட என் தாய் காந்தாரி எவ்வளவோ மேலானவள். அன்று இந்த நிகழ்காலத்தில் பாண்டவர்களை விட்டு வைத்திருந்தால் நமக்கு ஆபத்து என்று உபதேசித்து விட்டு இன்று என்னையே மடக்கி போட ஆலோசனை கூறுகின்றாய். சமாதானமும் இல்லை, இந்திர பிரஸ்தமும் இல்லை. அன்பா, சரியான முடிவு. நான் உனது சொல்லை செயலை ஆதரிக்கிறேன். உடனே தவறாக பேசாதே. தகாத கெடுமதியால் அழிந்து போக பாதை போட்டு தராதே. நிதானித்துக்கொள். பாண்டு புத்திரர்களுக்கு நீ செய்த அநியாயத்தால் அவர்கள் நாடு எழுந்து 12 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்து இப்பொழுது மறைந்து வாழும் 1 ஆண்டு காலம் முடிய போகும் தருவாயில் நீ அவர்கள் வெளியே வந்து இந்திரப்பிரசத்தை கேட்டால் நீ கொடுத்தாக வேண்டும். பீஷ்மரே, அதற்காக துரியோதனன் அடங்கி போக வேண்டும் என்பதில்லை. வா, யுத்தம் ஒன்று நிகழுமாயின் என் உயிரையே தருகிறேன். நீ பின் வாங்காதே. கிழித்தாயடா கர்ணா. அன்று சித்திரசேனன் துரியோதனை விரட்டி வந்த போது எங்கு ஓடி ஒளிந்தாய்? அன்று மட்டும் பாண்டவர்கள் வந்திராவிடில் துரியோதனன் கதி என்னவாயிருக்கும்? உயிரை தருவேன் என்கிறாயே மூடனே. பாட்டனாரே, குருநாதனே, உங்களை நான் மதிக்கிறேன். ஆனால் உங்கள் ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கர்ணனின் வாய்மொழியே எனக்கு பொன்மொழிகள். அவசரப்படாது, அவசரப்படாது. கடந்த காலத்திலே நீ செய்த விஷயங்களை எல்லாம் நினைத்துப்பார். பாண்டு புத்திரர்களுக்கு நீ 1-2 துரோகங்களாக செய்தாய். அவை அனைத்தும் அவர்களுக்கு சாதகமாக விட்டதை நீ உணர்ந்தாயா? நாங்கள் இருக்க உனக்கு என்னடா பயம்? எதற்கு கவலைப்படுகிறாய்? துரியோதனா, நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது பாண்டவர்கள் உண்மை என்ன செய்து விட முடியும்? முடியும், அவர்களால் முடியும். பலராமனும் பரந்தாமனும் அவர்கள் பக்கம் இருக்க, திருபதனும் திருஷ்டாயுதனும் துணை இருக்க, இந்திரனும் விராடனும் பாண்டவர்களை பின்தொடர பல குரோணி படைகள் அவர்களிடம் இருக்கிறது. பீஷ்மரே, துரோணரே, நீங்கள் இருவரும் தான் துரியோதனன் எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு அது தெரியும். தர்மம் உண்டு உண்டு என்பதை நீங்கள் இருவரும் உணர வேண்டும். தர்மம், தர்மமா? பாண்டவரிடமா? பிதாமகரே, இதற்கு முன்பு நீங்கள் கூறிய யோசனை என்னவானது? பாண்டவ பிரஸ்தத்தை கொடுத்து ஆளவிட்டீர்கள். ஆனால் அவர்களோ காடாகி கிடந்ததை நகராக்கி இந்திரபிரஸ்தம் என பெயர் சூட்டி
ராஜாதிராஜ பட்டமும் பெற்று யுதிஷ்டனாகிய தர்மன் உயர்ந்து விட்டானே பாட்டனாரே, உயர்ந்து விட்டானே. துரியோதனா, அது அவன் உழைப்பு துரியோதனா. அதை பார்த்து பொறாமைப்பட்டு இந்த சகுனியின் பேச்சியை கேட்டு இந்திரபிரசத்தை பறித்துக் கொண்டாயே, இன்னும் உமக்கு பகைமை தீரவில்லையா? அது மட்டுமல்ல பிதாமகரே, பாண்டவர்களை வஞ்சித்து பழிவாங்க பாஞ்சாலியை கடத்தி வர துச்சாதனை அனுப்பியிருக்கிறார் துரியோதனன். என்ன, பாஞ்சாலியை தூக்கி வர செய்திருக்கின்றாயா? அடே அடே துரியோதனா, உன் அதர்மம் எல்லை கடந்து விட்டதா? உன் சூழ்ச்சியால் நாடை இழந்து அவர்கள் காடு சென்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய அந்த தண்டனை முடிந்து விட்டது. அவர் வந்து இந்திரபிரசத் கேட்டால் நீ கொடுத்தாக வேண்டும். யுத்தத்திற்கு வழிகோலாக முடியாது பாட்டனாரே, முடியாது. ஓரடி நிலம் கூட தரமாட்டேன், அதை தெரிந்தே. பாஞ்சாலியை தூக்கி வர திட்டமிட்டிருக்கிறேன். நண்பா, உனது அரசியல் அறிவு இந்த பெரியவர்கள் இருவருக்கும் சிறிதேனும் இல்லாமல் இருப்பதே உனக்கு சாதகம். அருமையான திட்டம் பாஞ்சாலியை தூக்கி வரும் திட்டம். அடே சூத மகனே, உன் பிறப்பே தப்பானதடா. தேரோட்டி வளர்ப்பிலே வளர்ந்தவனே, உன் பிறப்பே தப்பானது என்று இந்த யுகமே பேசுகின்ற போது உனக்கே அடங்காத பாதம். துரியோதனன் போட்ட பிச்சையை பற்று தலைகணத்து பேசுகிறாய். நீ யார்? உன் குலம் என்ன? உன் தாய் தந்தையர நீ அறிவாயா? ஐயா, பெரியவர்களே, நீங்கள் இருவரும் என்னை இகழ்ந்துரைப்பு இது முதல் முறை அல்ல. அன்று அர்ஜுனனிடம் வில்வித்தையில் மோத நினைத்து அவனை போட்டி கலைத்த போதும் இப்படித்தான் என்னை ஏளனப்படுத்தினீர்கள். இன்றும் அதனையே பேசி என்னை வருந்த செய்கிறீர்கள். நண்பா, உனது நட்பால் உனது நட்பை பெரிதாக மதிப்பதால் இங்கிருந்து அடங்கியே செல்கிறேன். இனி இவர்கள் இருவரும் இருக்கும் அவையில் நான் இருக்க மாட்டேன். அவன் போகட்டும். நீ எதற்காக பாஞ்சாலியை தூக்கி வர செய்தாய்? திட்டம் என்ன? அதை அவளை இங்கு கொண்டு வந்தவுடன் கூறுகிறேன். ஓ துரியோதனா, இதுதான் உன் பதிலா? துரியோதனா, எங்களை அவமதிக்கின்றாயா? இல்லை இல்லை, என்றோ ஒரு நாள் அந்த பாஞ்சால தேசத்து மங்கையான துருபதராஜனின் மகள் திரௌபதி என்னை அவமதித்து விட்டாள். அதற்கு பதிலாக அவளை இங்கு கொண்டு வர செய்து என்னிடம் மன்னிப்பு கேட்ட பின் அனுப்பி விடுவதாக உத்தேசம். அதுவரை அமைதியாக இருக்கும்படிதான் கேட்டுக்கொண்டேன். அப்படியா? சரியாகட்டும். யோதனா, நீ சொன்னது அத்தனையும் உண்மைதானா? எதிரா, என்ன யோசிக்கின்றாய்? காலன் தன் நடப்பிலே காலனை எழுப்பிவிட்டு வேடிக்கை காட்டுகிறான். பொய்யே பேசாத விதுரன் சொல்வது உண்மையே. திருதராஷ்டிரா, நாங்கள் சென்று வருகிறோம். குலம் கோத்திரம் இல்லா தேரோட்டி மகனானான், தூத மகனானான் துரோணாச்சாரியாரே, அடங்காத மொழிகளால் என்னை இழிவுபடுத்திய பிராமணரே, இந்திரனிடம் பெற்ற சக்தி ஆயுதமும் பரசுராமரிடம் பெற்ற பிரம்மாஸ்திரமும் என்னிடம் இருக்கையில் யுத்தம் அறிந்த நீவீரா என்னை இகழ்ந்துரைப்பது? அம்மா, அம்மா, நானா உங்கள் மகன்? என்ன அம்மா? ஆமா மகன், நீ தான் என் மகன். ஆண்டவர்களை ஈன்ற தாய் குந்தி தேவி நான் தான் அப்பா. மகனே, இவ்வளவு செல்வமே,
அம்மா 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 மகனே அம்மா, யாருமே நெருங்க முடியாத பெட்டியை தொட்டு திறந்த நீங்களா என் தாய்? அம்மா அம்மா அம்மா, இல்லையடா மகனே, மனவாதம் பேசுகின்ற உம்மத்த மனங்களுக்கு மட்டுமே மனித இனத்தில் மேலோன் கீழோன் என்ற பாகுபாடு. மகனே, நீ சூரிய குலத்தோர், உன் தந்தை உலகிற்கு ஒளி வளர்க்கும் ஆதித்யர். அவரால் பயன்படுத்திய ஒரு மந்திரத்தால் சூரிய பகவானுக்கு தர்மன்பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்னும் பஞ்ச புண்ணியங்களை பெற்றெடுத்த மணிவயிரா என்னையும் பெற்று. அம்மா அம்மா, உலக பேரழகியாம் பிருதை என்னும் குந்தி தேவியே என் தாய். பீஷ்மரே, துரோணரே, விரைவில் நீங்கள் நான் யார் என்பதை அறிவீர்கள். அம்மா, ஏனம்மா இத்தனை காலம் என்னை பிரிந்திருந்து இப்படி தவிக்க விட்டீர்கள்? என்னை மன்னித்து விடடா மகனே, என் பெயர் பெற்றுவிடும் என்று பயந்து பெற்றெடுத்த உன்னை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு வில்வித்தை போட்டியில் அர்ஜுனனை எதிர்த்து நீ வந்தபோதுதான் உன்னை என் மகன் என்பதை உணர்ந்தேன். என் சந்தேகத்தை பரந்தாமனாகிய கண்ணன் தீர்த்து வைத்தான். பிறகு கர்ணன் என் மகன் என்பதை உறுதிப்படுத்தியே இங்கு வந்தேன். என்றுமில்லா ஆனந்தம் பெறுகிறேன் தாயே. தர்மத்திற்கும் வீரத்திற்கும் வளத்திற்கும் கர்மத்திற்கும் கால நிர்ணயத்திற்கும் உரிய பஞ்ச பாண்டவர்களுக்கு நான் மூத்தவன். அண்ணன் என்பதில் பெருமைப்படுகிறேன் தாயே, பெருமிதம் அடைகிறேன். ஆம் மகனே, பெருமைக்குரியவன் தானே. இந்த உலக மகா பேரேட்டில் மகா பாரத தேசத்தில் மாம்பெரும் வீரனடானே, மாம்பெரும் கொடையாளன், மாம்பெரும் விசுவாசி என்பதை வரலாறு எழுதி வைக்குமடா கருணா. உன்னை பெற்றதில் பெருமைப்படுகிறேன் கருணா. கருணா, உன்னிடம் இருந்து மற்றொன்றையும் கேட்கிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் மகனே. கேளுங்கள் தாயே, கேளுங்கள். உங்கள் விருப்பம் என்ன? இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கும் நான் உங்கள் விருப்பம் அறிந்து நிறைவேற்றி தர வேண்டியது என் கடமை அல்லவா? கேளுங்கள் தாயே, கேளுங்கள். வரம் ஒன்று தருவாயா மகனே? உங்களின் இந்த மணிவயிறு தானே என்னையும் 10 மாதம் சுமந்து பெற்றது. இந்த பொற்கரங்கள் தானே அன்று ஆற்றிலே என்னை விட்டு இன்று அரவணைத்துக் கொண்டது. நீங்கள் என்னிடம் வரம் கேட்பதா? பெற்ற பிள்ளையிடமே வரமா? வெட்கப்படுகிறேன் தாயே, வெட்கப்படுகிறேன். வெட்கப்பட வேண்டியவள் நான் தான். அன்று உன்னை நான் பெற்று ஆற்றில் விட்ட சாபமே இன்று உன்னையும் உன் சகோதரர்கள் ஐவரையும் எதிரும் புதிருமாக வைத்துள்ளது. இதுவே எனக்கு இறைவன் அளித்த கடுமையான தண்டனை தான் மகனே. ஆம் தாயே, தண்டனை உங்களுக்கு மட்டுமல்ல. அன்று ஏளனமாக பேசி துவேசித்த போது ஒரு நாட்டையே கொடுத்து ஆள வைத்து அத்தனை எதிர்ப்புகளையும் புறந்தள்ளி அரவணைத்து ஆதரித்து வருகிறானே துரியோதனன். அவனது நட்பையும் உறவையும் உதர முடியாமல் தவிக்கும் எனக்கும் இது தண்டனை தான் தாயே. கர்ணன் கலங்கப்பட்டவன் அம்மா, நீங்களா என்னிடம் வரம் கேட்பது? நீயோ சூரிய தேவனின் மகன், பிறக்கும் போதே கவச குண்டலங்களோடு பிறந்தவன். நீ மாசுபட்டவன் இல்ல, மண்டாதி மன்னன், மாவீரன். உன் காலடியில் முடியை வைத்து வணங்கும் சக்கரவர்த்தி திருமகனிடம் தான் இந்த தாய் வரம் கேட்கிறான். ஐயோ அம்மா, சூரிய தேவா, நீயே என் தந்தை என்று அறியாமல் உன்னையே தினம் தொழுது வரும் என்னிடமே என் தாய் வரம் கேட்கிறாள். இது என்ன தர்மம்? தர்மம் அறிந்தவனே, அன்று நான் விளையாட்டால் செய்த தவறு இன்று விபரீதமாய் முடிந்திருக்கிறது. நான் செய்ததை துரோகம் என்று நினைக்கிறாயோ என்று கவலை கொள்கிறேன். நான் செய்ததை மன்னித்து வரத்தை கொடுப்பாயா மகனே? இல்லை அம்மா, இல்லை. நான் உங்களை தவறாக நினைக்கவில்லை. என் பிறப்பை அறிந்து கொண்டேன். உங்களால் இன்று ஊக்கம் அடைந்திருக்கிறேன்.
அது என்ன வரம் தாயே? கேளுங்கள். ஓர் யுத்தம் நிகழும் ஆயின் உன் தம்பிகளின் உயிர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அவர்களை நீ கொல்லக்கூடாது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? கண்ணன் காட்டி கொடுத்தபடி அபாயகரமான ஆயுதம் மாதாசிரம். அம்மா, அதனை என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஏவக்கூடாது. உன் தம்பிகள் ஐவர் உயிர்களுக்கும் தீங்கு நேரவக்கூடாது. இதுவே வரம். கங்கையில் கண்டெடுத்த என்னை தேரோட்டி அதிரதன் வளர்த்தான். எனது ஆற்றலும் திறமும் கண்டு துரியோதனன் தோழனாக்கி கொண்டான். யுத்த களத்தில் அர்ஜுனன் என்னை கொல்வதாக சபதம் செய்துள்ளான். நான் அவனை கொல்வதாக துரியோதனனுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். தாயே, சத்தியம் செய்திருக்கிறேன். எப்படி அம்மா? இது சர்மம் என்று எனக்கும் தெரியும் மகனே. அம்மா, அர்ஜுனன் என்னை கொல்வானா இல்லை நான் அர்ஜுனனை கொல்வேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு ஐந்து மைந்தர்கள் துணை இருப்பர். நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை செலுத்த மாட்டேன். இது சத்தியம். போதுமாதாய அம்மா. அம்மா, நீங்கள் எனக்கு ஒரு வரம் தந்து விட்டு செல்ல வேண்டும். என்ன வரம் வேண்டும்? யுத்தம் ஒன்று நிகழ்ந்து அந்த யுத்த களத்திலே நான் வீழ்ந்து என் உயிர் போக நேர்ந்தால் இதே சேலையை அணிந்து வந்து என்னை உங்கள் மடியில் கிடத்தி ஆற தழுவி நான் உங்கள் மகன் என்று இந்த ஊர் அறிய உலகரை அறிவிக்க வேண்டும். செய்வீர்களா தாயே? செய்வீர்களா? இது போதும் தாயே, இது போதும், இது போதும். உங்களை காக்க ஐந்து மைந்தர்கள், செஞ்சோற்று கடன் தீர்க்க ஒரு பிள்ளை என்று நாளைய உலக சரித்திரம் சொல்லட்டும் தாயே. சென்று வாருங்கள் அம்மா, சென்று வாருங்கள். கர்ணா, துரியோதனா, பெரியவனே, உன் பிறப்பில் இவ்வளவு ரகசியமா? அம்மா, நான் தவறொன்றும் செய்துவிடவில்லையே. இல்லை, என் சிற்றன்னை குந்தி தேவியாருக்கும் அவர் மகன் கர்ணனுக்கும் நடந்த பாச போராட்டத்தை மறைந்திருந்து கேட்டறிந்தேன் நண்பா, மறைந்திருந்து கேட்டறிந்தேன். துரியோதனா, நான் செய்தது சரிதானே? கர்ணா, பயிரோடு சேர்ந்து களைகள் முளைப்பது போல முளைத்தவனானே. உன்னையும் உன் பிறப்பையும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நண்பா, மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஆனால் என்ன துரியோதனா? பற்றுள்ளவரோடு பற்றுடன் பாசம் வைத்து நேசம் வைத்து அரவணைத்து வந்த நீ வீர், இன்று உன் தாயும் பாண்டவர் ஐவரும் உனக்கு உறவு என்று தெரிந்தவுடன் எம்மை விட்டு பிரிந்து விடுவாயோ என்று கவலை வந்துவிட்டது கர்ணா, கவலை வந்துவிட்டது. துரியோதனா, அடிமை விலங்கை கௌரவர்கள் கால்களில் பூட்டாதிருக்கும் போர்ப்பரணியால் அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும். மற்றவர்கள் புறங்காட்டி ஓட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். மகிழ்ந்தே காப்பேன். இது சத்தியம். மகிழ்ந்தேன் கர்ணா, மகிழ்ந்தேன். கர்ணா, அன்று அவையில் நடந்ததை மறந்து நாளை அவைக்களம் வந்து சேர். இன்று உன் பிறந்த நாள் விழாவினை அகமகிழ்ந்து அனுபவித்து விடு கர்ணா, அகமகிழ்ந்து அனுபவித்து. அல்ல, ஆற்றிலே கண்டெடுக்கப்பட்ட என்னை தேரோட்டி அதிரதன் கர்ணன் என்று பெயர் சூட்டிய நினைவு நாள். வாழ்க கர்ணா, வாழ்க, வாழ்க கர்ணா, வாழ்க. பள்ளாங்கு தக்கச்சுண்ண
இன்னும் வரவில்லையே மாமா. குந்தியை தவிர பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியான துரோபதி உட்பட அனைவரும் உனக்கு அடிமை. மகனே துரியோதனா, பட்டத்து ராணியை பணயமாக வைத்து சூதாடுவது இந்த அரச பரம்பரையிலாவது நடந்ததுண்டா? இது பாண்டவர்களை கேட்க வேண்டிய கேள்வி. தவறி எம்மிடம் கேட்கின்றீர் தந்தையே. சகுனி மாமா, நான் எதையோ கேட்க நீங்கள் என்னவோ ஒரு பதிலை சொல்கிறீர்களே. இன்னும் துச்சாதனன் வரவில்லையே. கணவனுக்கு கட்டுப்பட்டவள் பாஞ்சாலி கண்டிப்பாக வருவாள், அவசரப்படாது. சகுனி ஆடிய சூதாட்டத்தில் தர்மன் தோற்றுப்போனான், அவன் அடிமையானான். ஒரு அடிமை வேறொரு பொருளை வைத்து சூதாட முடியாது, அந்த பொருளும் அடிமையாகிவிட முடியாது. அப்படி இருக்க பாஞ்சாலியை இந்த அவைக்கு அழைத்து வர சொல்லியிருப்பது என்ன தர்மம்? விதரனே, நீவிர் எமக்குத்தான் மதிமன்று. நான் எடுக்கும் முடிவுக்கல்ல, வேண்டாத வம்பளப்பை நிறுத்தும், வாய்மூடி மௌனமாக நிற்பதை உறுதி செய்து கொள்ளும். துரியோதனா, நீ கொடுப்பவன் என்பதால் நான் கூனி குறுகி நின்றுவிட முடியாது. பாராட்டுவாய் புகழ்வாய் என்பதற்காக வாய்மூடி மௌனியாக நின்றுவிட முடியாது. மனித பண்புகளை மறந்து வழிக்கு ஆளாகாது. மகன், பெண் பாவம் பொல்லாதது. துஷ்டமாக நடந்து ஆபத்தை தேடிக்கொள்ளாதே. பாலை மணலில் பயணிக்க முயற்சிக்காதே மகனே. ஏன் எம்மை இங்கு அழைத்து வர செய்தாய்? திருத்திக்கொள், அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர தான் கட்டளை. பாண்டவர்களின் மனைவியாகிய எம்மை இங்கு கொண்டு வர உமக்கு யார் உரிமை கொடுத்தது? பாண்டவர்களே அந்த உரிமையை கொடுத்தார்கள். எப்படி என்பதை விளக்கு. உன்னை பணயமாக வைத்து தர்மன் சூதாட்டத்தில் தோற்றான் என்பதால். உம்மிடம் கேட்கவில்லை நான், பதில் தர வேண்டிய துரியோதனர் முகத்தில் இல்லையே தெளிவு. என் அனுமதி இல்லாமல் எப்படி என்னை வைத்து சூதாடலாம்? மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவாள் என்ற நம்பிக்கையில் அவர் தோற்ற பிறகுதானே என்னை வைத்து ஆடினார். ஆமா, அப்படியானால் அவர் உமக்கு அடிமை என்பது சரியா? உண்மை. நீ சொல்வது மெத்த சரியானது. உண்மையை ஒப்புக்கொள்ளும் நீ வீர், யுதிஷ்டர் சூதாடி தோற்று அடிமையான பின் எப்படி என்னை வைத்து சூதாடி தோற்க முடியும்? அப்படியானால் சகுனிக்கு நீ ஒரு அடிமையா? என்ன, என்னை சிக்க வைக்க முயற்சிக்கின்றாயா?
தேவையில்லாத கேள்விகளை தொடுத்து தப்பிக்கலாம் என்று திட்டம் போடுகிறாயா? இந்த அவையிலே நீதிக்கு மாறாக அநியாயத்தை அரங்கேற்றும் முயற்சியிலே சூதர்கள் சூழ்ச்சி செயல்பட பெரியவர்கள் வாய்மூடி மௌலியாக வீட்டிருப்பது ஏன்? நீதிப்படி இல்லாவிட்டாலும் சம்பிரதாயப்படி நீ துரியோதனன் அடிமையே. சபாஷ் பாட்டனாரே, சபாஷ். எங்கள் பிதாமகரே சொல்லிவிட்ட பின்பு பாஞ்சாலி நீ என் அடிமை. மகளே, பீஷ்மர் சொல்படி கேள். அவர் சொன்னபடி நீ அடிமைதான், அடங்கி போ. உன்னை பார்ப்பதற்காக கீழே பார்க்காமல் மேலே பார்த்த காரணத்தால் தண்ணீர் பட்டு கால் வழிக்கு விழுந்ததை மாடத்தில் இருந்து பார்த்து கை கொட்டி சிரித்த பாஞ்சாலியே, நீ சிரித்த சிரிப்பு இன்னும் என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லையே. சக்கரவர்த்திகளே, அப்படியா? இந்த ரகசியம் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. இது எப்படி நடந்ததோ? அந்த வெட்க கேட்ட ஏன் கேட்கிறீர்கள் மாமா? பழி வாங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கு முன் மன்னிப்பு கேட்டுக்கொள். இல்லை என்றால் மன்னிப்பா? தேவையற்றது. நீ ஒரு மனிதன் தானா? உனக்கு ஈவிரக்கம் மனிதநேயம் எதுவுமே உம்மிடம் இல்லையா? பாஞ்சாலி, கடுகளவு கூட உனக்கு நான் கருணை காட்ட மாட்டேன். துச்சாதனா, இவள் மன்னிப்பு கேட்க மாட்டாள், விட்டால் பேசிக்கொண்டே இருப்பாள். இவளை நடு அமைக்க எடுத்து போ. பாஞ்சாலியின் துகிலை உரிந்து என் தொடை மீது அமரச் செய். துரியோதனா, தங்கள் கட்டளை அண்ணா, தங்கள் கட்டளை.